மதுரையின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் டெப்போக்களுக்கு ஆவின் பால் விநியோகம் செய்வதில் தாமதமாவதை கண்டித்து ஆவின் முகவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தொலைபேசியில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். சல்மான் சொல்லுங்க, மதுரையில் ஆவின் முகவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர், இதற்கு என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பகுதியில் உள்ள ஆவின் பால் மத்திய பால் பண்ணையிலிருந்து நாள்தோறும் 2 லட்சம் லிட்டர் பாலானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பால் டெப்போக்களுக்கு கடந்த 1 மாதமாகவே பால் விநியோகம் என்பது தாமதமாக நடைபெற்று வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. குறிப்பாக மதுரை விளாங்குடி, கரிசல்குளம், ஆனையூர், செல்லூர், அதே போன்று பேச்சியம்மன், படித்துறை, நெல்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள 30-க்கும் மேற்பட்ட ஆவின் பால் டெப்போக்களுக்கு ஆவின் பால் விநியோகம் என்பது காலை 9 மணிக்காக செய்யப்படுகிறது. இதன் காரணமாக நுகர்வோர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு பால் டெப்போ முகவர்களும் தொடர்ச்சியாக ஆவின் பால் விற்பனை ஆகாத ஒரு நிலையில் தொடர்ந்து தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக கூறி ஆவின் பால் நிறுவனத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் ஆவின் நிர்வாகம் இந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று காலை அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆவின் பால் பண்ணை முன்பாக அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அந்த வழியாக ஆவின் பால் டெப்போக்களுக்கு சென்ற பால் வாகனங்களை திருப்பி அனுப்பி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அவர்களுடன் ஆவின் நிறுவன அதிகாரிகள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்த பொழுதிலும் தொடர்ந்து கடந்த 1 மாதமாகவே பால் விநியோகம் என்பது தாமதமாக இருப்பதால் உறுதியளித்தால் மட்டும்தான் தாங்கள் இந்த போராட்டத்தை திரும்ப பெறுவோம் என கூறி அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே வரும் 11ஆம் தேதி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பால் நிறுத்த போராட்டமானது நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது சாதாரண நாட்களிலே இது போன்ற பால் தட்டுப்பாடு ஏற்படுவது என்பது மதுரை மாநகரில் வரும் காலங்களில் அதிக அளவிற்கான ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஆவின் பால் வாங்கக்கூடிய நுகர்வோர்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. ஆவின் நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பால் தட்டுப்பாட்டை போக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முகவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சல்மான்.